அந்த ஆதிசங்கரர் ஏதோ ஒரு விவாதத்தில் சிக்கி அப்போ அந்த அம்மா காமத்தை பற்றி பேசுகிறான். அவர் சீடர் இருந்தாங்க, அவருக்கு சொன்னாங்க எதே நடந்தால் சரி யார் இந்த குகைக்குள்ளே விட வேண்டாம். நான் சொல்லி குகைக்குள்ளே போய் உடல் விட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்கு வரைக்கு பிராணவாயு இன்னும் இருக்குது. அந்த நேரத்தில் எதனால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் திருப்பி மூச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ராதன் உயிரோடு இருக்கணும்னா எங்கெங்கே உடல் இருக்குதோ பாருங்கள், யார் உயிர் இருக்கோ அது நாம் எரிச்சிடலாம். நீங்கள் சக்தி சலன கிரியா பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த 5 விதமான பிராணத்தை பற்றி, பஞ்ச பிராணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? நாம் இருக்குதா? என்ன அது? பிராணவாயு, சமான வாயு, அப்பான, உதான, யான. இது 5 விதமாக செயல்படுது. அந்த ஆதிசங்கரர் ஏதோ ஒரு விவாதத்தில் சிக்கி அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, என்ன பண்ணாலும் இவனு இந்த விவாதத்தில் ஜெயிச்சே போகிறான், அதனால் அவனை தோல்வி வைக்கணுன்னு அந்த அம்மா காமத்தை பற்றி பேசுகிறான், கேள்வி கேட்குறான். நீ பிரம்மச்சாரி, உனக்கு என்ன தெரியும், எப்படியானாலும் இதில் தோத்து அவர் தோல்வி வச்சிடலான்னு. இவர் என்ன பண்ணாங்க, போய் ஒரு குயில உட்காந்துட்டேன். அவர் சீடர் இருந்தாங்க, அவருக்கு சொன்னாங்க எதே நடந்தால் சரி யார் இந்த குகைக்குள்ளே விட வேண்டாம். நான் சொல்லி குகைக்குள்ளே போய் உடல் விட்டாங்க. உடல் விட்டுட்டு உடல் ஓடுறதுனால நாம் இது டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா இதில் வியான சக்தி இதில் விட்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா இது அழிஞ்சு போய்டும். வியான சக்தி தனியாக இதில் விட்டுட்டு மித்த உயிர்த்தன்மை என்னத்துக்குன்னா நாம் எதனால் ஒன்று உணரணுன்னா நமக்கு நம்ம ஐ புலங்கள் தேவை, சென்சரி ஆர்கன்ஸ் தேவை. இந்த 5 பஞ்சபிராணங்களில் பிராணவாயுன்றது மூச்சுக்கு சம்மந்தப்பட்டது, எண்ணத்துக்கு சம்மந்தப்பட்டது, இந்த தொடு உணர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டது. பிராணவாயு செயல்படலைன்னா இப்போ நமக்குள்ள இப்படி தொட்டாலே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம முடி வளருது, ஆனால் இது இப்படி தொட்டா இது நமக்கு தெரியல. என்னதுக்குன்னா இதில் அந்த தொடு உணர்ச்சி கிடையாது, இதுக்குன்னா அதில் பிராணவாயு கிடையாது. இதனால தான் உயிர் போனாலும் முடி வளர்ந்தே இருக்கும், தெரியுமா இது? உயிர் போனாலும் 2-3 நாள் ஆனாலும் 14 நாள் வரைக்கும் முடி வளர்ந்தே இருக்கும். என்னத்துக்குன்னா அதுக்கு பிராணவாயு தேவையில்லை, பிராணவாயு போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் இது வளர்ந்தே இருக்குது. என்னத்துக்குன்னா வியானம் இருக்கிறதுனால வளர்ந்தே இருக்குது. எது நம்ம உயிர் போனாலும் எது வளருதோ அதில் எப்பவுமே தொடு உணர்ச்சி இருக்காது. அவர் வியான பிராணம் அங்கே விட்டுட்டு அவர் உடல் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இதில் அந்த நிகழ்ச்சியில் அந்த ராஜனுக்கு பாம்பு கடிச்சிடுச்சு, பாம்பு கடித்து இருந்துட்டான். ஒரு மனிதன் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீங்க? இப்படி பார்ப்பீங்க, மூச்சு நின்று போச்சுன்னா போன மாதிரி தானே, மூச்சு டோட்டலாக நின்று போச்சுன்னா ஆள் போயிட்டாங்கன்னு நாம் நினைக்கிறோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா பிராணவாயு மட்டும்தான் போயிடுச்சு. பிராணவாயு கூட மூச்சு எப்போ நின்றுதோ நின்று போகுதோ அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்து வரைக்கு பிராணவாயு இன்னும் இருக்குது. அந்த நேரத்தில் எதனால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் திருப்பி மூச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு இருக்குது. ஆனால் ஒரு நாகப்பாம்பு கடிச்சிடுச்சுன்னா இது பாலுக்குள்ளே ஒரு சொட்டு
எலுமிச்சை பழம் எலுமிச்சை ஜூஸ் போட்டிங்கன்னா அது எல்லாம் கட்டியாக போகுது. இதே விதமாக நம்ம நாகப்பாம்பு விஷம் எடுத்து ரத்தத்துக்குள்ளே போட்டால் அதெல்லாம் அப்படியே கட்டியாக போகுது. இது கட்டியாக போகிறதுனால மூச்சு எடுக்க முடியாது. என்னத்துக்குன்னா மூச்சுக்கு நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால மூச்சு எப்போ இதெல்லாம் எல்லப்போ கட்டியாக போதோ ரத்தம் இப்போ மூச்சு எடுக்க முடியாது. இப்போ என்ன ஆகும்னா பிராணவாயு முழுமையாக உள்ளே இருக்கிறப்பவே மூச்சு நின்று போயிடுது. ஆள் உயிரோடு தான் இருப்பான், மூச்சு நடக்காது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க செத்துட்டான்னு நினைப்பாங்க, ஆனால் அவனு சாக மாட்டான், உள்ளே அப்படியே இருப்பான். அதனால தான் எதை ரொம்ப இம்சை கொடுக்கணும்னு யாருக்கானாலும் நாகப்பாம்பு விஷம் போடுறது என்னத்துக்குன்னா உயிர் போனாலும் கஷ்டப்படுவான். இந்த ராஜனுக்கு பாம்பு கடிச்சிட்டு செத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாகப்பாம்பு கடிச்சதுனாலே அவனுக்கு 4.5 மணி நேரம் டைம் இருக்குது, பிராணவாயு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இவர் அந்த உடலுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இது கரெக்டான நேரம். இது என்னென்ன உயிர் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது, அந்த உயிர் வெளியே போகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஆனால் போகாது. இந்த டைமில் இன்னொரு பிராணசக்தி அதுக்குள்ளே சேர்த்த முடியும். எதுக்கு நம்ம நாட்டில் யாரோ ஒருத்தர் இப்போது போகிற மாதிரி இருக்கிறாங்கன்னா நாம் வீட்டில் கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு ஏதோ ஒரு ராமநாமம் சொல்லிக்கிறதோ ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிறதோ ஏதோ பண்ணி சாமிராணி எல்லாம் போட்டு சூழ்நிலை உருவாக்குறது என்னத்துக்குன்னா யாருனாலும் இந்த மாதிரி ஆள் இருந்தா சங்கராச்சாரியர் மாதிரி உள்ளே வந்து பொதிச்சிடுவான். எல்லாருனாலே முடியாது, ஆனால் சில பேர் உள்ளே வந்து பொதிச்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போது நாட்டில் பத்த யோகி இல்லை, அதனாலே பரவாயில்ல. அப்போ எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க, யாருனாலும் பொதிச்சிடுவாங்கன்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குற இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. ஆனால் அதுக்காக தான் இந்த சூழ்நிலை உருவாக்குற ஒரு தன்மை, அது ஒரு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஸோ ஹீ என்டர்ட் த பாடி அண்ட் வாட் எவர் ஹீ வென் த்ரூ லைஃப் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். பட் வாட் த கிங்ஸ் பீப்புள் ரியலைஸ்ட், அந்த ராஜன் சுத்தம் இருக்கிறவங்க எல்லாம் போவன் அழுதுதான் சத்துட்டான்னு திருப்பி உயிரோட வந்தோட யாரோ பார்த்தவங்க கொஞ்சம் அறிவாக இருந்தவங்க இருந்தாங்க, அவர் சொல்லிட்டாங்க இவன் இல்லை இன்னொரு ஆள் வந்துட்டா இதுக்குள்ள. நமக்கு ராஜன் உயிரோடு இருக்கணும்னா எங்கெங்கே உடல் இருக்கதோ பாருங்கள், யார் உயிர் இருக்கோ அதை நாம் எரிச்சிடலாம். எரிச்சுட்டா இவன் எங்கேயும் போக முடியாது. நமக்கு ராஜா இன்னும் நிறைய நாள் வாழ்வாங்க. உள்ளே வேறு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே பார்க்கறதுக்கு அதே ராஜன் தானே. இந்த மாதிரி அந்த 1.5 மணி நேரத்தில் செய்கிறது கொஞ்சம் சுலபம். மனிதனை ஃபுல்லாக உயிரோடு இருக்கிறப்பவே செய்ய முடியும், ஆனால் அது கொஞ்சம் கட்டினோன்னா அந்த மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி ஆளுக்கு திருப்பி அவருடைய உடலுக்குள்ளே வந்தால் ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க, உயிருக்கு ரொம்ப கட்டினம் ஆகிடும். என்னத்துக்குன்னா அந்த உடல் உயிரோடு இருக்குது, அதில் போய் நுழைஞ்சிட்டு திருப்பி வெளியே வந்தால் இந்த உயிர் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஆனால் அவருக்கு அதனாலே ஆயிடுச்சோ என்னமோ, பட் தெரியல நமக்கு. பட் வி டோன்ட் நோ வை ஹி லெஃப்ட். அந்த கேதார்நாத்தில் எங்கே கடைசியில் அவர் எங்கே மக்கள் அவர் பார்த்தாங்க கண்ணில் அந்த இடம் இருக்குது, அங்கேருந்து இமாலயத்துக்கு போயிட்டாங்க, அவரை தனியாக வாழ்னாங்களா போயிட்டாங்களான்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. அது நம்ம முடிவுக்கு நாம் எந்த விதமான முடிவு எடுக்க தேவையில்லை. என்னத்துக்குன்னா அங்கே கடைசி நேரத்தில் அந்த மலைக்கிட்டே பார்த்தது அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அங்கே போய் மலையில் வாழ்னாங்களாம், உடல் விட்டுட்டாங்களா என்னன்னு யாருக்கு தெரியாது. முக்கியமாக இந்த 5 பஞ்சவாயுவில் மூச்சு போயிடுச்சுன்னா வெறும் பிராணவாயு போயிடுச்சு. ஸோ முடியுமா? கட்டாயமாக முடியும். ஆனால் இதுலேயே வாழ தெரியல, இன்னொன்றில் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன்.